ஸோ நம்மளுடைய சேனலில் பெரிய பெரிய ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்றோம். சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ், அன்னன்னைக்கு வர வேலைவாய்ப்பு எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராமுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை பிடிஓ ஆஃபீஸில் ஒரு சூப்பரான வேலை அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் ஒன்று கிடையாது, ஃபீஸ் கிடையாது. ஸோ நோ எக்ஸாம் நோ ஃபீஸ், டேரெக்டாக அப்ளை பண்ணி இன்டர்வியூ மூலமா செலக்ட் ஆகலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வெறும் 8 தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ 8th, 10th, 12th இனி டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,700, அதாவது ஒரு 18-20,000 டேக் ஹோம் சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 14/10/2022. இந்த வீடியோவில் கம்ப்ளீட் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் என்ன பதவி அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் பெயர் என்ன, தந்தை பெயர், பாலினம், அப்புறம் உங்களை என்ன பதவிக்கு, ரைட் சைடில் ஃபோட்டோ, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் மூலமா, ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா டேரெக்டாகவோ கொடுக்கணும். ஸோ எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஜாப், என்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றதை தெளிவாக பார்த்துக்கலாம். போஸ்டிங்க அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 ஏஜ் எல்லாருக்குமே இருக்கணும். நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி இவங்கெல்லாம் 34 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருந்தீங்கன்னா 42 வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேண்டர் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 42 வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஓஏ, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான ஓப்பனிங் தான் இது. எக்ஸாம் இல்லை, ஃபீஸ் கிடையாது. 4 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி முறையில் எடுக்க போகிறோன்றதை சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 8th. வெறும் 8th வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். அதுக்கும் மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாமல் மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஓப்பனிங் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம், அதாவது கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து ஒரு மாவட்டமாக இந்த ஓஏ போஸ்ட் எடுக்க போகிறாங்க, அலுவலக உதவியாளர் போஸ்ட் எடுக்க போகிறாங்க. உங்கள் மாவட்டம் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பை விட்டுருக்காங்களா நான் செக் பண்ணி அதுக்கான டீட்டெயில். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நான் ஃபஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சிருப்பேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கிளியராக ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட ஒரு என்வெலப் கவரில் உங்களுடைய அட்ரஸ், அதாவது வீட்டு அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் 30 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப், போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் கிடைக்கும், அதை இந்த கவரையும் அது உள்ள சேர்த்து தான் நீங்கள் அனுப்பணும். எதுக்கு இது அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட், அதாவது கால் லெட்டர் அனுப்புவாங்க, இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் கொடைக்கானல் 62410 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ டேரெக்டாக இருந்தீங்களா நீங்கள் போய் கொடுக்கலாம், அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் கொடுக்கலாம், இல்லை அதர் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிவிடுங்க. பட் ஆனால் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 14/10/2022. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னன்றதை சொல்லுங்கள், அதற்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இல்லாதது அப்புறம் ஃபீஸ் இல்லாததெல்லாம் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள்.